தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சித் தலைவர் கே எஸ் அழகிரி சிதம்பரம் அருகே கீரப்பாளையத்தில் உள்ள அவரது வீட்டில் நடைப்பயிற்சி மேற்கொண்டபோது தவறி விழுந்து காயமடைந்துள்ளார். நெற்றி மற்றும் கால்முட்டி ஆகிய பகுதிகளில் காயம் ஏற்பட்டதால் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது சிகிச்சை முடிந்து வீட்டில் ஓய்வெடுத்து வருகிறார். மேலும் காட்டுமன்னார் கோவிலில் நடைபெற்ற காங்கிரஸ் முன்னாள் தலைவர் எல் இளைய பெருமாள் நூற்றாண்டு தொடக்க விழாவில் கே எஸ் அழகிரி பங்கேற்க இயலவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சொத்து வரியினை முதல் 30 நாட்களுக்குள் செலுத்துவோருக்கு 5% ஊக்கத்தொகை வழங்குவது உள்ளிட்ட 50 தீர்மானங்கள் சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. சென்னை மாநகராட்சியின் மாதாந்திர கவுன்சில் கூட்டம் மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்றது. இதில் துணை மேயர் மகேஷ்குமார், மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் உட்பட கவுன்சிலர்கள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மேயருக்கு 30,000, துணை மேயருக்கு 15,000, கவுன்சிலர்களுக்கு 10,000 என மாதந்தோறும் மதிப்பூதியம் வழங்குவதை நடைமுறைப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன.